உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மாஸ்டர் படத்தின் ட்ரெய்லர் அபிஷியல் மெரிட்டலான மாஸ்டர் படத்தின் ட்ரெய்லர் உருவாகி இருக்கு. இசை வெளியீட்டிற்கு பிறகு ட்ரெய்லரை பெரிய அளவில் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. லோகேஷ் கனகர் டைரக்ஷன்ல தளபதி விஜய், விஜய் சேதுபதி, சாந்தனு பாக்யராஜ், மாளவிகா மோகன் உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் தான் மாஸ்டர். இந்த படத்தை அடுத்த மாதம் வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க. இதற்கிடையே கொரோனா வைரஸ் வேகமாக பரவி கொண்டிருப்பதால ரிலீஸ் தேதியை தள்ளி போடவும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுது. மாஸ்டர் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கு. மாஸ்டர் படத்திற்காக இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஒரு காதல் பாடலையும் எழுதியிருப்பதாக முன்பு பேச்சு கிளம்பியிருந்தது. இந்த தாக்கி ஒன்று அல்ல, மாறாக இரண்டு பாடல்களை எழுதியுள்ளதும் தெரிவந்திருக்கு. விக்கி எழுதிய அந்த கண்ண பாத்தாக்கா பாடலை இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு. குவிட் பண்ணடா பாடலை அனிருத் பாடியிருக்காரு. யுவன் பாடியிருப்பார் என யாருமே எதிர்பார்க்கல. மேலும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணும் ஒரு பாடலையும் பாடியிருக்காரு. மாஸ்டர் பட ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய் தனது ரசிகர்களுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அவர் தனது பேச்சில், கடந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் ரசிகர்களுக்கு சில விஷயங்கள் நடந்தது, அதனால இந்த முறை ரசிகர்கள் இல்லாமல் ஆடியோ வெளியீட்டு விழா நடந்து இருக்கிறது. எனக்கும் இது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது, அதனால அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் எப்போதும் ஆடியோ லான்ச்சில் குட்டி ஸ்டோரி சொல்வேன். இந்த முறை ஆடியோ லான்ச்சில் குட்டி ஸ்டோரி பாடலும் வெளியாகி இருக்கு. இப்போது நண்பர் அஜித் மாதிரி கோட் ஷீட் போட்டு வந்திருக்கேன். நான் எப்படி அழகா இருக்கேனா? நான் சரியாக டிரெஸ் போடுவதில்லை என புகாரை இப்போது சரி செஞ்சிருக்கேன். வாழ்க்கை நதி மாதிரி, நம்மளை வணங்குவாங்க, வரவேற்பாங்க, கல் எறிவாங்க, ஆனா கடுமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம எதிர்ப்பவர்களை சிரிப்போடு எதிர்கொள்ள வேண்டும், அவர்களை நாம் சிரிப்பால சாகடிக்க வேண்டும். மக்களுக்கு எது தேவையோ அதை தான் சட்டமாக்க வேண்டும் தவிர சட்டத்தை உருவாக்கிட்டு அதற்குள் மக்கள் அடைக்க கூடாது. இந்த நிலையில தொகுப்பாளர், 20 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த விஜயிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றால் என்ன கேட்பீங்க என கேட்க, அதுக்கு விஜய், என் அப்பா மாதிரி சந்தோஷமாக வாழணும் என்றும் நினைப்பேன். ரேடி இல்லாம அந்த அமைதியான வாழ்க்கை வேணும்னு கேட்பேன். உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையாகவும் இருக்கணும் என்று குறிப்பிட்டிருக்காரு. அவரின் அந்த அரசியல் பேச்சு பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. படப்பிடிப்பு முடிவடைந்திருக்கு. ப்ரமோஷன் பணிகளில் கவனம் செலுத்தி வரும் படக்குழு இந்த இசை வெளியீட்டு விழாவை நடத்தியிருக்காங்க. திரைத்துறை பிரபலங்கள் உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்ட இந்த விழாவில் மார்ச் 22 படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்படும் என அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. படக்குழுவின் இந்த அறிவிப்பு ரசிகர்களை உற்சாகம் படுத்திருக்கு. விஜய் சேதுபதியை வெயிட்டிங் என்ற டயலாக்கி பேசுவாராம். இந்த ட்ரெய்லரை மிகவும் வித்தியாசமாக உருவாக்கி இருக்காங்களாம். தளபதி விஜயின் நடிப்பு அனைவரையும் கவரும் என படக்குழு தரப்பில் சொல்லப்படுது. ட்ரெய்லர் அடுத்து வெளியாக இருக்கும் நிலையில சில பிரச்சனைகள் மாஸ்டருக்கும் வந்திருக்கு. கொரோனா வைரஸ் தொற்று பரவுதல் தடுக்கப்பட இன்னும் கால அவகாசம் தேவைப்படுமானால் தமிழகத்தில் அனைத்து திரையரங்குகளுமே மூட வாய்ப்பு இருக்கு. எனவே மாஸ்டர் திரைப்படம் அறிவித்தபடி April 9 திரைக்கு வருமா என பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இது குறித்து ஆலோசனை நடத்த படக்குழு திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுது. இந்த தகவல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.